நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும் என்ற வரிகளோடு கொங்கு தமிழே கோர்வையாக கொஞ்சம் பேசும் கோயவாழ் மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். நாம் இணைந்திருப்பது பிஎஸ்டி சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். உங்களுடன் ஸ்வாக் கேர்ள்ஸ் ஆர்ஜே ஷில்பா மற்றும் ஆர்ஜே ஸ்வெட்லானா. சரி சொல்லலாம், புதுசாக நிறைய இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு நல்லா தடரப்படல ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி எனக்கு நம்ம ஷோட டாபிக் தான் என்ன, கண்டென்ட் தான் என்ன. நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா, இந்த வருஷம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுல. ஆமாம், சரட்டன் வந்து சரட்டன் போயிடுச்சு, மின்னல் மாதிரி வந்துட்டு மின்னல் மாதிரில போயிடுச்சு. இப்படி தான் ஷில்பா, எல்லா வருஷமும் ரொம்பவே வேகமாக போயிடும். அதுவும் இந்த கடைசி மாதம், அதாவது டிசம்பர் மாதம் வந்துட்டாலே போதும், இந்த ஃபீலிங் இன்னும் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். டிசம்பரா, இதனோட வில்லங்கமான பேரா இருக்கு. என்ன ஷில்பா இப்படி சொல்லிட்டீங்க, இப்படிதான் எல்லாருக்குமே தோணும். டிசம்பர் அப்படின்ற பேரை கேட்ட உடனே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங் அப்படியே தான் வந்துட்டு இருக்கும். ஆனா வந்து டிசம்பர்ல எவ்வளவுதான் நெகட்டிவ் நிகழ்வுகள் நடந்தாலும் அதையும் தாண்டி நிறைய நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. எஸ், நீங்க வந்து டிசம்பருக்கு இவ்வளவு ஹைப் ஏத்தி கொடுத்து பேசுறீங்க அப்படின்னா நம்ம டிசம்பர் பத்தி ஏதோ சம ரிலேட்டடா ஒரு டாபிக் பேச போறோம். சரி, ஓகே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த வகையில டிசம்பர்ல நடந்த ஈவென்ட்ஸ், அதாவது 2018 டிசம்பர்ல நடந்த ஈவென்ட்ஸ், நடக்க போற ஈவென்ட்ஸ் பத்தி தான் இந்த ஷோ, அதாவது நம்ம நிகழ்வுகள் அப்படின்ற ஷோல அடுத்த 15 மினிட்ஸ் கேட்க போறோம். எஸ் மக்களே, நம்ம ஓவராலா 2018ல நடந்த டிசம்பர் நடந்த நிகழ்வுகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், பேச போறோம். சரி ஓகே, பயங்கரமா இன்ட்ரோலாம் கொடுத்தாச்சு, அப்படியே நம்ம கண்டென்ட் குள்ள ஜம்ப் ஆக போறோம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நாள் அதாவது டிசம்பர் 1 பத்தி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்களா? ஆமா சொல்லலாம். பொதுவாவே டிசம்பர் 1 வந்து உலக எய்ட்ஸ் தினமா தான் கருதப்படுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, என்ன தெரியுமா? டிசம்பர் 1 எய்ட்ஸ் டே, முக்கியமான விஷயம். சரி ஓகே, ஏதோ பெருசா சொல்ல வரீங்க அப்படின்னு தெரியுது. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உடல் உறுப்பு தானத்துக்காக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க, அது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டுன்னு சொல்றாங்க. இது யாருக்கு கொடுத்தாங்க, ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு, அது வந்து கண்டிப்பாக வந்துட்டு உடல் உறுப்பு தானம்ல வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களுக்கு அந்த அவார்டு கொடுப்பாங்க. சரி ஓகே, நீங்கள் தான் யோசிச்சு வச்சிருக்கீங்க கண்டென்ட்லாம். சரி ஓகே, நீங்களே டெலிவர் பண்ணிடுங்க. ஆமாம், இது யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சகம் தான் வாங்கியிருக்காங்க. இதில் இன்னவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியது என்னன்னா, தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சகம் 4வது முறையாக அதை வாங்கியிருக்காங்க. எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம் இல்லை, கேட்கறதுக்கே செம்மையாக இருக்குது. சரி ஓகே, நீங்கள் ஒரு பெருமையான விஷயம் சொல்லிட்டீங்க, அதோட இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, அந்த பணியில் இருக்கிறப்பவே உயிர்த்தியாகம் செஞ்சிருப்பாங்க இல்லையா நம்ம காவல்துறை அதிகாரிகள், ஸோ அவங்களெல்லாம் கௌரவிக்கிற வகையில் நம்ம தமிழ்நாடு வந்துட்டு ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறையின் வீர தியாகிகள் அப்படின்ற பேரில் வந்துட்டு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம சேப்பாக்கில் இருக்க கலைவாணர் அரங்கில் வச்சு தான் இந்த ஈவெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கும். தமிழ்நாடு காவல்துறையின் வீர தியாகிகள், அந்த வீர தியாகிகள்ன்ற பேருக்கு எவ்வளோ பவர் இருக்குல்ல, செம்ம ஷில்பா. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ டிசம்பர் 1 பற்றின பயங்கரமான ஈவெண்ட்ஸ்லாம் பேசி முடிச்சிட்டோம், அடுத்த டேக்குள்ளே நம்ம வந்து ஜம்ப் ஆக போகிறோம். சரி ஓகே, நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எஸ், டிசம்பர் 3 நடந்த நிகழ்வுகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த க்ரீன் ஆப்பிள் அவார்டு அவார்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? க்ரீன் ஆப்பிள், ஆனால் ரெட் ஆப்பிள், க்ரீன் ஆப்பிளாக சாப்பிட்ருக்கேன் தவிர க்ரீன் ஆப்பிள் அவார்டில் எதுவும் பேச கேள்விப்பட்டதில்லையே. எஸ் கொடுத்துருக்காங்களே, இன்டர்நேஷனல் க்ரீன் ஆப்பிள் அவார்டு ஒரு அவார்டே கொடுத்துருக்காங்க. பட் இது யாருக்கு கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஐடியா க்ளூ இருக்கா? இன்டர்நேஷனல் க்ரீன் ஆப்பிள் அவார்டுனாலே இந்த க்ரீன் ஆப்பிள்னா வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட் சம்மந்தமாக, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் அவார்டாது. கரெக்டாக, நீங்கள் கெஸ் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. பட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கொள்கையை முன் வச்சாங்க, பில்லியன் மரக்கன்றுகளை நடணுன்ற கொள்கையை முன் வச்சாங்க. பில்லியன் மரக்கன்றுகளானாலாம் எங்கள் வீட்டில் ஒரு மரம் நடுறதுக்கே வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுவேன் தெரியுமா? சரி, இவங்க வந்துட்டு பில்லியன் மரங்கள் நடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன் வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு கிரேட்டான விஷயம் தான். இவங்க இந்த கொள்கையை முன் வச்சது மட்டும் இல்லாமல் இதை தொடக்கமாக ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக 100 மரங்களை நட்டிருக்காங்களாம். இதை பார்த்து வியந்து போய் என்விரான்மெண்டல் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் 2018ன்ற பேரில் சில்வர் மெடல் இவங்க வாங்கியிருக்காங்க. செம்மையான கிரேட்டான விஷயம் நீங்கள் சொல்லி முடிச்சிட்டீங்க. சரி ஓகே, நம்ம டிசம்பர் 3 அடுத்து டிசம்பர் 4 வந்து ட்ராவல் ஆகி போகிறோம். ஸோ டிசம்பர் 4 அப்படின்றதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ இருக்காங்க இல்லையா, நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு சேட்டலைட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்களா. இது என்ன சேட்டலைட் அப்படின்னா, GSAT-11 அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்களா. இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேர் கூட வச்சிருக்காங்களா, அது என்ன அப்படின்னா, பிக் பேர்ட் அப்படின்ற பேரில் இந்த சேட்டலைட்டை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி முடிச்சிருக்காங்க. எஸ், இந்த நாளில் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. உங்களுக்கு சாக்ஷி மாலிக்னா யாரும் தெரியும்னு நினைக்கிறேன். சாக்ஷி மாலிக், தெரியுமே, நம்ம இந்தியாவில் சேர்ந்து வந்து ஒரு வெயிட் லிஃப்டிங் சாம்பியன் தான் நம்ம சாக்ஷி மாலிக். எஸ், சாக்ஷி மாலிக் வந்து நம்ம இந்தியாவோட வெயிட் லிஃப்டிங் சாம்பியன். இவங்க இந்த வருஷம் டிசம்பர் 4 63 kg கேட்டகரியில் கோல்டு மெடலை வின் பண்ணி இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துருக்காங்க. ஹா, எவ்வளோ பெருமையான விஷயம் சொல்லியிருக்கீங்கல்ல. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து டிசம்பர் 4 பற்றி முடிச்சிட்டோம், அடுத்த டே என்ன அப்படின்றத நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எஸ், நம்ம டிசம்பர் 4 டேரெக்டாக டிசம்பர் 9 நம்ம போய் ஜம்ப் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த காலேஜ் வேறு ஸ்டூடெண்ட், நீங்கள் அந்த புக் படிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? புக்காக என்னங்க, நானே இப்போ தான் இன்டர்னல்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கேன், திருப்பியும் புக்கை பற்றியே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் பேர் இருக்கு பாருங்களேன், ஆர்கிடெக்சர் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்ற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஆர்கிடெக்சர் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் பேரே வித்தியாசமாக இருக்குது. இது எதை பற்றின புக்கு, யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா, அந்த டீட்டெயில்ஸும் சொல்கிறீங்களா? இந்த புக்கு யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதாவது ரஞ்சன் கோகின்றவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த புக்கோட மோட்டிவ் என்ன, இதோட இன்ஃபோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட்டை பற்றி உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணுமோ இல்லை அவேர்னஸ் வேணும்னா இந்த புக்கை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாமா? சம்மசம் அதாவது இந்த லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த புக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்து ஆரம்பிச்சிங்களா, நானும் அடுத்து வந்துட்டு சொல்ல போகிற டே பற்றி ஒரு ஹிண்ட் கொடுத்து ஆரம்பிக்கிறேன். ஸோ வந்துட்டு இவர் வந்து ஒரு பர்சன் சரியா? ஸோ இவர் வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய பல தமிழ் கவிதைங்க எல்லாமே கூட எழுதியிருக்காரு. இவரோட பர்த்டே கூட ரீசெண்டாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். யாருன்னு கெஸ் பண்ணுறீங்களா? நான் கண்டுபிடிச்சிட்டேன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். கரெக்ட் ஷில்பா, நம்ம வந்துட்டு டிசம்பர் 11 அன்னைக்கு மகாகவி பாரதியாரோட 136 அதாவது 136 பிறந்த நாளை வந்து கொண்டாடணும். ஸோ அதை கௌரவிக்கிற வகையில் நம்ம மூத்த திரைப்பட இயக்குனரான கே விஸ்வநாத் அப்படின்றவருக்கு வந்து இந்த பாரதி அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அதாவது தமிழுக்கு பெருமை சேர்த்த ஒருத்தர் அதாவது பாரதி அவர்களுடைய பேரில் பாரதின்ற ஒரு அவார்டு கொடுத்துருவாங்க நினைக்கும் போது இவ்வளோ பெருமையாக இருக்குல்ல. சரி ஓகே, இப்போ அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க, நான் இன்னொரு ஒரு பெருமையான விஷயமா சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா இந்த மிஸ் இந்தியா யூனிவர்ஸ் குளோப் 2018 அப்படின்ற அவார்டை நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்யுக்தா பிரேம் அப்படின்ற டிசைனருக்கு இந்த அவார்டு போய் சேர்ந்திருக்கு. நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்த பொண்ணு வந்து மிஸ் இந்தியா யூனிவர்ஸ் குளோப் அவார்டை வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கும் போது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய கேட்டுட்டு இருக்கோம் நினைக்கிறேன். அடுத்தது வந்து டிசம்பர் 11 டேரெக்டாக டிசம்பர் 12 போயிடலாம். டிசம்பர் 12 வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஏசியா பசிபிக் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம நேபாளில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிச்சிருக்கான். ஆமாம், டிசம்பர் 12 தொடர்ந்து டிசம்பர் 13 ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்திருக்கு. நீங்கள் இந்த போர்ட் பிளேயர் ஏரியா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். போர்ட் பிளேயர், தெரியுமே அங்கே வந்து நிறைய ஆயில் பொல்யூஷன் இருக்காமா. இதை வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து நம்ம இந்திய நேவி ஃபோர்ஸ் போய் அங்கே ஒரு என்வரன்மெண்டல் ப்ராக்டிஸை மேற்கொண்டாங்களாம். அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கு நிறைய அவார்டு கொடுத்து அந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. செம்மையான இன்ஃபோ ஷில்பா. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹாக்கி கேம்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஹாக்கி தெரியாமையா? நம்ம இந்தியாவோட நேஷனல் கேமே ஹாக்கி தானே? கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி ஓகே, இந்த ஹாக்கியில் வந்துட்டு வந்து இந்தியா வந்து வந்து 6th time வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க. அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17 அன்னைக்கு இந்தியா வந்து 6th time வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணியிருக்காங்களாம். சொல்லலாம், எனக்கு வந்து இந்த நிகழ்வுகள்னு சொன்னோடனே நிறைய நம்ம அவார்ட்ஸ் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி கிடச்சிச்சுன்னு தான் பேசிட்டோம். எனக்கு அதாவது இந்த கலர்ஃபுல்லாக அடுத்த கொஞ்சம் நேரத்தை நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். கலர்ஃபுல்லாக? சரி ஓகே, நம்ம கலர் ஆட் பண்ணுற வகையில் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேச போகிறோம். என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ வந்துட்டு ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தாலே ஒரே சந்தோஷம் ஜாலி அப்புறம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த வகையில் நெக்ஸ்ட் நம்ம பேச போகிறது ஃபெஸ்டிவல்ஸ். ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மியூசிக் ஃபெஸ்டிவல். சென்னை மியூசிக் ஃபெஸ்டிவல், அது எனக்கு நல்லாவே தெரியும், நானே சொல்லிடுறேன். சரி ஓகே, ஆரம்பிங்க. தென்னிந்தியாவில் இது ரொம்பவே ஒரு கலாச்சாரமான ஃபெஸ்டிவலாக இதை வந்து கொண்டாடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ன்ற நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாமே இருக்கும். இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு யார் யாரெல்லாம் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வருவாங்கன்னா டாப் ஆர்டிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே வருவாங்களாம். இது எங்கே நடக்குது உங்களுக்கு ஐடியா இருக்கா? சென்னை மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படின்ற பேரை கேள்விப்பட்டோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, சென்னையில் தான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. சென்னையில் நடந்தாலும் இது டிடி கிருஷ்ணமாரி ஆடிட்டோரியத்தில் தான் இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடப்படுதான். சரி ஓகே, நீங்கள் வந்துட்டு இப்போ கிரேட்டாக வந்து சென்னை மியூசிக் ஃபெஸ்டிவல் பற்றி பயங்கரமாக சொல்லிட்டீங்க. அடுத்து நான் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நானே யோசிச்சு வச்சிருக்கேன், என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபெஸ்டிவல். மேக்னெட்டிக் ஃபீல்டா? சயின்ஸ் இங்கேயும் வருதா? என்ன சொல்ப, எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு பெரிய படிப்ஸ், அதனால் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொன்னோன்னு டிரெக்டாக ஃபிசிக்ஸ்க்கு தான் போவீங்க அப்படின்ட்டு. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்றது வந்துட்டு ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டதோ இல்லை அகாடமிக் சம்மந்தப்பட்டதோ எதுவுமே கிடையாதுங்க. இது வந்துட்டு மியூசிக்கு டான்ஸ் அது ரிலேட்டடான ஒரு பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான். இதை வந்து நம்ம எங்கே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தானில் தான் அந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் டெசர்ட்டில் போய் இந்த ஸ்டார் கேசிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் கூட இந்த ஃபெஸ்டிவலில் பயங்கரமாக நடக்குது. கேட்கறதுக்கே சூப்பராக இருக்குது. சொல்லலாம், இதை தொடர்ந்து ஹாட் ஏர் பலூன் ஒரு ஃபெஸ்டிவல் பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளாம் சின்ன வயசுல வந்து பலூன் வச்சு விளையாண்டிருப்போம். பட் இதை வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாகவே கொண்டாடுறாங்க. ஆல் ஓவர் த இந்தியாவில் இது வந்து கொண்டாடினாலும் நம்ம கர்நாடகாவில் இந்தியாவில் இருக்க கர்நாடகாவில் டிசம்பர் மந்தில் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். இதில் என்ன ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலர்ஃபுல்லான பந்தில் குறிப்பிட்ட சில மக்களை ஏற்றி குறிப்பிட்ட தூரத்துக்கு பறக்க விடுவாங்களாம். அப்போ மேலேருந்து கீழே பார்க்கும்போது நமக்கு நல்ல வியூ கிடைக்கும்னு சொல்கிறாங்க. செம்ம வியூ கிடைக்கலாம் எனக்கு இப்போவே இமேஜின் பண்ண முடியுது. ஸோ நான்லாம் வந்துட்டு அங்கே போனேன்னா கண்டிப்பாக டிஎஸ்எல்ஆர் இல்லாமல் அங்கே போகவே மாட்டேன். எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுக்கணுன்ற பறக்கத்தை நான் எப்போ பார்த்தா நீங்கள் கொஞ்சம் கல்வி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? விடுங்க விடுங்க. சரி ஓகே, அடுத்து நான் வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு வித்தியாசமான ஒரு பேரோட ஒரு ஃபெஸ்டிவல் சொல்லப்போம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பல்கார் ஃபெஸ்டிவல். கும்பல்கார் ஃபெஸ்டிவலா?
பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஆமாம்ல. ஸோ வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்க குஜராத்தில் தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னா டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே வந்துருமா, டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 3rd இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருவாங்க. இதுலேயும் அதே மாதிரி தாங்க, டான்ஸு பாட்டு எல்லாமே இருந்தாலும் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்பட் ஷோஸ். ஸோ பப்பட் ஷோஸும் இந்த ஃபெஸ்டிவலில் வந்து ரொம்பவே சிறப்பாக நடந்துட்டுருக்கு. பப்பட் ஷோஸ் அதாவது பொம்மலாட்டம் தானே இப்போலாம் நம்ம இது ஒரு வார்த்தையாக கேள்விப்படுறதாவே மாறிடுச்சு இல்லை? ஆமாம் ஷில்பா. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு கும்பல்கார் ஃபெஸ்டிவல் வந்து பப்பட் ஷோஸ் அப்படின்றது ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு சொல்லலாம். நான் இதை தொடர்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கு ஹார்ன்பில்னா என்ன அப்படின்னு? ஹார்ன்பில்னாலே வந்துட்டு ஒரு பேர்ட் கேள்விப்பட்டிருக்கேன் ஷில்பா, ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரிலேட்டட் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்? சத்தியமா பேர்ட் ரிலேட்டட் ஃபெஸ்டிவல் இது கிடையாது. இது எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 10 செலிப்ரேட் பண்ணுறாங்களாமா. இது எங்கே நடக்குதுன்னா நாகாலாண்டில் நடக்குதான். நாகாலாண்டில் நடக்கிறதுனாலே நடக்கிறதுக்காகவே அங்கே செலிப்ரேட் பண்ணுற மக்களோட பேர் நாகாஸ்னு வச்சுட்டாங்க. இது யார் கொண்டாடுறாங்கன்னா அங்கே இருக்கிற பழங்குடியினர் அதாவது ட்ரைபல்ஸ் தான் அதை கொண்டாடுறாங்களாம். இதை ஏன் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க பாரம்பரியமும் கலாச்சாரமும் மறைஞ்சிடக்கூடாது, தொன்று தொட்டு வளரணுன்ற காரணத்துக்காக தான் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். பொதுவே ட்ரைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்ட வரைக்கும் வந்துட்டு நிறைய செலிப்ரேஷன்ஸு நிறைய ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படின்றது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபெஸ்டிவல் அப்படின்னே நினைக்கிறேன் ஷில்பா. ஆமாம். நீங்கள் ஏதோ அடுத்த முக்கியமான ஃபெஸ்டிவல் வச்சுக்கிட்டேன் சொல்லியிருந்தீங்களா? ஆமாம், கஷ்டப்பட்டு கண்டென்ட் வச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் கடைசியில் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் ரெண்டு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது டிசம்பர் 29லேருந்து 31 வரைக்கும் அந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா சன்பர்ன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு கோவாவில் ரொம்பவே ஸ்பெஷலாக அந்த ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் வந்து கோவாவில் நடக்குது, அப்போ கோவாவில் இருக்கவங்க இந்தியாவில் இருக்கவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படின்னா சுத்தமாக கிடையாது. ஏஷியாவில் இருக்க நிறைய பேர் வந்து இந்த ஃபெஸ்டிவல் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே கஷ்டப்பட்டு ஏஷியாவில் இருக்க நிறைய பார்ட்ஸ்லேருந்து கோவாக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எஸ், இப்போ நீங்கள் வந்து சன்பர்ன் ஃபெஸ்டிவல் பற்றி சொல்லிட்டீங்க, இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நான் விண்டர் ஃபெஸ்டிவல்னு ஒன்று சொல்லவா? விண்டர் ஃபெஸ்டிவல் சரி ஓகே, எப்படி இன்டர்நேஷனலான இன்ஃபர்மேஷன் தான் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. சரி ஓகே சார். எஸ், விண்டர் ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா மவுண்ட் அபுல கொண்டாடுறாங்களாம். பட் இது யார் கொண்டாடுறாங்கன்னா ராஜஸ்தான் டூரிசம் மக்கள் தான் இதை கொண்டாடுறாங்களாம். இதை விட இது வந்து கேட்கறதுக்கே சுவாரஸ்யமாக இருக்க போகிறாங்களே, அங்கே வந்து நக்கின்ற லேக்கில் ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டிட்டு போயிட்டு பட்டாசு வச்சு மேலம் கொட்டி நல்லா ஆடி பாடி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்களாமா. செம்ம ஷில்பா. சரி ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம இந்த டைம் சொல்லியே ஆகணும், அதை நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லலை. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குது அதை பற்றி? ஆமாம், நான் ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மிஸ் பண்ணிட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. டிசம்பர் அப்படின்ற பேரை கேட்ட உடனே இந்த சாண்டா கிளாஸ் சாக்லேட்ஸு கேக்ஸு அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அதெல்லாம் தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும். ஸோ வந்துட்டு அது ரிலேட்டடாக ஒரு ஃபெஸ்டிவல் தான். இப்போ வச்சு நீங்கள் அதோட பேர் சொல்கிறீங்களா? எஸ், ஜிங்கிள் பெல்ஸ் வரும் கிறிஸ்மஸ் தானே அது? கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ வந்துட்டு கிறிஸ்மஸ் அப்படின்ற ஃபெஸ்டிவல் வந்துட்டு டிசம்பர் 25th அன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் வந்துட்டு நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல் வந்து நம்ம கிறிஸ்மஸ். ஸோ வந்துட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோவாவில் தான் இந்த ஃபெஸ்டிவல் ரொம்பவே சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்களாம். ஆமாம் சொல்லலாம். இதை தொடர்ந்து ஒரு டிசம்பர் 1st டிசம்பர் 31st வரைக்கும் நம்ம என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு ஷார்ட்டாக சொன்னாலும் இதுக்கு அடுத்து ஒரு புதிய தொடக்கம் இருக்குது இல்லையா? அதுதான் நம்ம நியூ இயர்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்துட்டு எல்லா வருஷமும் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து நிறைய ரெசல்யூஷன்ஸு இதெல்லாமே எடுப்போம்ல. நீங்கள் கூட நிறைய ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்களாமே சொன்னீங்க. ஆமாம், நானும் ஒரு வருஷம் ரெசல்யூஷன் எடுப்பேன். பட் அந்த பின்பற்ற பழக்கம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கொஞ்சம் கிடையாது தான். அது எங்களுக்கும் தெரியும். சரி ஓகே, இப்போ நம்ம ஷோ ஃபுல்லாக வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் பற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய இதை பற்றி பேசிட்டோம். இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணால் கூட ரொம்பவே சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடையை சாத்திட்டு நாங்கள் இப்போ வந்து கிளம்ப போகிறோம். ஸோ வந்துட்டு இப்போ வந்து இவ்வளோ நேரம் உங்கள் கூட வந்து இணைஞ்சு பேசிட்டு இருந்தது வந்து நான் உங்கள் ஆர்ஜி ஸ்வெட்லானா மற்றும் ஆர்ஜி ஷில்பா. ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி, சினிமாட்டோகிராஃபர் பிருத்வி மற்றும் ரியாஸ், கோஆர்டினேட்டர் நம்ம ஷாகிரி தான். ஸோ அதுக்கடுத்து வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் பிஎஸ்டி சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி, வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ்.